வணக்கம். டிடிடிவியின் மனிதியாள செய்திகள். ஐ.எஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பு பேணுவர் பற்றிய விவரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து அந்த அமைப்பில் இணைந்து கொண்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் பற்றிய விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளன. இவர்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தீவிரவாத அமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கான சமூக வலை அமைப்புகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் ஐ.எஸ் தீவிரவாதம் பரவுவதனை தடுத்து நிறுத்த முஸ்லிம் சமூகத்தின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவசியமானது என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். மஹிந்த குடும்பத்தின் முக்கியஸ்தர்கள் 4 பேர் 42,650 கோடி ரூபாயை சுருட்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சதுர சேனாரத்ன பரபரப்பு குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். நகராட்சி அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றியவர் என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுர சேனாரத்னவிற்கு நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. காலி பலப்பட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்ட குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், கடந்த ஆட்சியில் முக்கிய பிரமுகர்கள் 4 பேர் இணைந்து 42,650 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுர சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோ அல்லது ஏனைய அவரது உறவினர்களோ கூட்டு எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். கூட்டு எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் புதிய அரசியல் கட்சி அமைப்பது குறித்து இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டிடிடிவி இந்த மத்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த மத்திய செய்திகளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.